ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியும், நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வார வீடியோ என்னதுன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய நண்பர் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட சொன்னார். எப்படி பல்லி எறும்புலாம் அவாய்ட் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னாரு. அதனால் அவருக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். என்னுடைய கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃப்ரிக்கன் காலனி சரி, பட்ஜிஸ் காலனினாலும் சரி, நான் கொசு விலை வச்சு தான் அடிச்சிருப்பேன். கொசு விலை எதுக்கு போட்டேன்னா, பள்ளி வேறு எந்த இதுவும் உள்ளே வர முடியாது, அதனால தான் கொசு விலை வச்சு நான் போட்டேன். மற்ற மெஸ் வச்சு போட்டேன்னா பள்ளி உள்ளே வந்துடும், அதுக்காக அதை வச்சு போட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஃபிஞ்சஸ் கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் கேஜ் தான் வச்சுருக்கேன். இந்த மெஸ் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மாதிரி கேஜ் தான் வச்சுருக்கேன். அதில் பள்ளி வர வாய்ப்பு இருக்குது. அது வராமல் இருக்குன்னா என்ன பண்ணுவோன்னா, எறும்பு பள்ளி எறும்பு வராமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேஜ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். வச்சிருந்தாலே எறும்பு வராது, பள்ளியும் வராது, ஒரு 80% வராது வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி எக் ஃபுட் வைப்பீங்களா, எக் ஃபுட் வச்சிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 hour டு 1 hour அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எக் ஃபுட் வச்சிங்கன்னா கட்டாயமாக எறும்பு வரும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டில் ஒரு 1/2 day விட்டிங்கன்னா கட்டாயம் எறும்பு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வைக்க சொல்ல பார்த்திங்கன்னா, எக் ஃபுட் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour இல்லைன்னா நம்மளோட பறவை எவ்வளோ சாப்பிடும் தெரியும், அந்த அளவு தெரியும், அந்த அளவுக்கு மேலே வைக்கக்கூடாது. நானாக பார்த்திங்கன்னா என்னுடைய கேஜில் பார்த்திங்கன்னா பஜ்ஜிஸ் 3 egg 4 egg வரை சாப்பிடும். நான் கரெக்டாக அதை வைப்பேன். எனக்கு எக்ஸசைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்கிட்ட உள்ள காடை இருக்குது. ஸோ காடை வந்து எறும்ப வரக்கூடாது. நீங்கள் காலனி பில்டிங் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு காடையோ ரெண்டு கடையோ வாங்கி விட்டிங்கன்னா எறும்பு பூச்சி பள்ளி கீழெல்லாம் வச்சுனா எதுவும் விடாது. பள்ளிலாம் சின்ன பள்ளியில் முடிச்சா உடைய விடாது, அதை அடித்து கொண்டு சாப்பிடும். காலனி கேஜில் நான் அதான் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே மண் போடுறதுனால எனக்கு எறும்பு பிரச்சனை வரும். சில எனக்கு கரையான் ரொம்ப வரும். எனக்கு இந்த மண்ணு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அதிகமான கரையான் உண்டு. நான் தண்ணி ஊற்றி விட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஒரு மண் தட்டையோ வச்சுட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நிறைய கரையான் வந்துடும். நான் அதை எடுத்து விட்டேன்னா பஜ்ஜிஸ் இறங்கி சாப்பிடுவோம். பஜ்ஜிஸு காடை எல்லாமே சாப்பிடுவோம். அது நல்ல ஒரு சத்து பொருள். அதனால் நான் யூஸ்வலாக பண்ணுறது தான். நான் அப்படியே பண்ணாட்டாலுமே நம்ம குருவிக்கு வைக்கிற தண்ணி செல்லாம் சிந்திடும். அதுலேருந்து கூட கரையான் ஃபார்ம் ஆயிரும், அந்த தட்டுக்கடியில் ஃபார்ம் ஆயிரும். வெரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாளே வந்துடும். அது நான் அது குருவிக்காக பண்ணுவேன். எடுத்து விட்டுருவோம், அது குருவி வந்து சாப்பிடும். இல்லை எறும்புலாம் பார்த்திங்கன்னா எங்கள் காடையே சாப்பிட்றோம். எங்கள் எறும்பு வராமல் பண்ணால் இந்த கிராம்பு மிளகு மஞ்சள் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக போட்டுவீங்க, அதுவுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாது, ஓரளவு வராமல் இருக்கும். எறும்பு வராமல் இருக்குது, நீங்கள் கூண்டை க்ளீனாக வைக்கிறது தான் ஒரே காரணம். க்ளீனாக வச்சிங்கன்னா எறும்பு வராது. இன்கேஸ் அதையும் மீறி வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவேன்னா எறும்பு பொடியை வாங்கி லைட்டாக தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை தூத்து எடுத்துடுவேன். இப்போ வந்து பண்ணுறதில்ல, காடை விட்டுறதுனால அது பண்ணுறது அவசியமே இல்லை, அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். பள்ளி வராமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பச்சை கற்பூரம் இல்லைனா நம்ம பாச்சா உருண்டை, பாச்சா உருண்டெலாம் பார்த்திங்கன்னா 1 week தான் தாங்கும், அதுக்கு மாதிரி தாங்காது. சூடில் சூடம் இந்த மாதிரி கிராம்பு மிளகு இதெல்லாம் நீங்கள் இந்த கூண்டுக்கு வெளியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு 1 week அப்படி இருக்கும், 1 week 10 days இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு பள்ளியே வராது, கேஜி பக்கமே வராது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த இதுவும் வராது, பள்ளி சின்ன சின்ன பூச்சி எதுவுமே வராது. நீங்கள் அதான் கேஜிக்குள்ளே வச்சுருவாங்க, கேஜிக்குள்ளே வச்சிங்கன்னா குருவி சாப்பிட வச்சோம், கேஜிக்கு வெளியே வைங்க. நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, பாச்சை உருண்டால் பார்த்திங்கன்னா எங்கள் கேஜியோட 2 corner இந்த பக்கம் கானலில் ஒரு 2-3 போடுவோம், அந்த பக்கம் கானல் 2-3 போடுவோம். ஸோ அந்த இடத்துல பள்ளி நடமாட்டம் ரொம்ப கம்மியாயிரும். அப்படி இல்லைன்னா நல்ல பெஸ்ட்டு வேணும் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம்க்குள்ள சின்ன வெங்காயத்தை ஒரு சின்ன ஒரு போலில் மண்ணை நிரப்பி தண்ணி ஊற்றி அதை நட்டி வச்சுருங்க. அது ஒரு 4-5 நாளில் முளை விட்டு வரும். அது முளை விட்டு வரச்சில பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும், அது இந்த ஒரு நல்ல ஒரு வாசனை அடிக்கும். இந்த செடி வந்து மண்ணுக்கு வெளியே வரச்சில அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா பள்ளிக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல் இருந்தாலே பள்ளி வராது. நீங்கள் கேஜிக்கு பெரிய கேஜியாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம்னு அந்த பக்கம் வைங்க, ஒரு சின்ன கேஜினா ஒன்று மட்டும் ஒரு சின்ன ஒரு போலில் மண்ணை போட்டு வைங்க, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பள்ளி பக்கத்துலேயே வராது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். என்னோடய நண்பர் தான் சொன்னார், இந்த இஞ்சி பூண்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வைங்க வராதுன்னாரு. பட் அதை வச்சாலும் வரதான் செய்யுது. அதனால் எனக்கு கேஜுக்குள்ளே பள்ளி வர வாய்ப்பே இல்லை. கேஜிக்கு வெளியே தான் சம்டைம்ஸ் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்துச்சு, இப்போ வரது கிடையாது. நான் போடுறது அதான் ஒரு 10 days ஒரு டைம் வந்து அந்த பாச்சா உருண்டை இதில் 2 ஒரு கிராம்பு உடச்சி போட்டுருவேன்.
ஆனால் போட்டு தூரம் பள்ளி இப்போதைக்கு ரீசெண்டாக பள்ளியே பார்க்கல நான் கேஜிக்கு வெளியே. அந்த மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம காடை விடாது. ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பள்ளி வந்து காடை கொத்தி கொன்று சாப்பிட்டதை பார்த்தேன். ஸோ கீழே வரனால அதான் அதுக்கு பயந்தே வராது ஆல்மோஸ்ட் எனக்கு. இல்லைன்னா கேஜிக்கு சின்ன கேஜி மெஸ் அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் தான், ஒரு எல்லாமே ஒரு 30 நாள் 25 நாள் to 30 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை பிடிக்கிட்டு வேற வைக்கணும். வச்சிங்கன்னா ஸ்மெல்லுக்கு பள்ளி வராது. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏன்னா பள்ளி வந்து பஜ்ஜி சவுண்டும் செய்யாது, சம்டைம்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அதோடய அடகக்காசுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் ஃபிஞ்சஸ்க்கு அப்படி இல்லை, சின்ன கொஞ்சம் தூட்டி போயிடும். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா அந்த ஃபிஞ்சஸ் வந்து அந்த கிளச்சே ஸ்பாயில் பண்ணிடும். அது மாதிரி உள்ளே போகாது, ரொம்ப பயப்படும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அதெல்லாம் போகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். பச்சை கற்பூரம், பாச்சா உருண்டை, கிராம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து கூண்டுக்கு வெளியே வச்சு பாருங்கள். அந்த ஸ்மெல்லு வாடகைக்கு எந்த ஒரு பள்ளியும் உள்ளே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.